டெலிகிராம் குரூப்பில் இருக்க மெசேஜை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெலிகிராம் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, கிளிக் பண்ணி நியூ வெர்ஷனை அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் கொடுக்குறேன். இப்போது என்னென்ன சார்ட் இருக்குது அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்கள் எந்த குரூப்புக்குள்ளே இருக்க மெசேஜை டெலீட் பண்ணுமோ அந்த குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து TNSF பாலி அப்படிங்கிற குரூப்பை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த குரூப்பை வச்சு உங்களுக்கு இதில் இருக்க மெசேஜை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிற டெமோ காமிக்கிறேன். நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை செலக்ட் பண்ணி அப்படியே டெலீட் கொடுக்குற ஆப்ஷன் இருக்கும், கொடுப்போம். இதில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது உதாரணத்துக்கு ஒரு மெசேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன் காமிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு மெசேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் காமிக்கக்கூடியது 6 ஆப்ஷன் காமிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேன்சல், அப்புறம் எத்தனை மெசேஜை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கவுண்ட்டு காமிக்குது, அதுக்கப்புறம் காப்பி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் காமிக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபார்வர்ட் காமிக்குது. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் பண்ண மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுற ஆப்ஷன் காமிக்குது. அந்த மெசேஜை வேறு குரூப்புக்கோ இல்லை வேறு சாட்டுக்கோ ஃபார்வர்ட் பண்ணுற ஆப்ஷன் காமிக்குது, பட் டெலீட்டுங்கிற ஆப்ஷன் எங்கேயுமே காமிக்கல. ஓகே, இப்போ 2-3 மெசேஜை நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ 2வது மெசேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். கீழே ரிப்ளைங்கிற ஆப்ஷன் மட்டும் மிஸ் ஆகிருக்கு, மற்றபடி ஆப்ஷனில் எந்த சேஞ்சஸும் ஆகலை. ஓகே, இதை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இப்போது குரூப்பில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் ஒரு 3 புள்ளி மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணுவோம். ஒரு மெனு ஓப்பன் ஆகுது. இந்த மெனுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளியர் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா கன்ஃபார்ம் ஆப்ஷன் கேட்குது. மறுபடியும் கிளியர் ஹிஸ்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ குரூப்பில் இருக்க ஹிஸ்ட்ரி வந்து கிளியர் ஆகிடுச்சு, குரூப் சாட் வந்து எம்டி ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஆப்ஷன் யாருக்காவது அவைலபிளாக இல்லை அப்படின்னா, ஒரு ஸ்டெப் பேக் வந்துடுங்க. எந்த குரூப்போட மெசேஜை கிளியர் பண்ணுமோ அந்த குரூப்பை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆப்ஷன் காமிக்கும், அதில் ரைட் சைட் கார்னரில் ஒரு 3 புள்ளி மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கிளியர் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனுங்கிறது இங்கே விசிபிளாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆப்ஷன் கேட்கும். மறுபடியும் கிளியர் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்தீங்கன்னா அந்த குரூப்பில் இருக்க சார்ட்டை கிளியர் ஆகிடும். ஓகேங்களா, பாருங்கள், ஹிஸ்ட்ரி வாஸ் கிளியர் அப்படின்னு காமிக்குது. இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக குரூப்பில் இருக்க மெசேஜஸை கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்ததில் ஃபஸ்ட் ஆப்ஷன் யாருக்காவது அவைலபிளாக இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குரூப்பில் இருக்க எல்லா மெசேஜும் டெலீட் ஆகிடும்.